எந்த நாட்டிலும் அங்கு வாழும் மக்கள் ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படும் போது அவர்கள் சீரியெழும் சிங்கங்களாக தங்கள் உரிமைகளுக்காகவும் தங்கள் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து போராடிய திகைப்பூட்டும் வரலாறுகள் இந்திய விடுதலைப் போராட்டத்திலிருந்து ஈழ விடுதலைப் போராட்டம் வரையிலும் தொடர்ந்து நடைபெறுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே அடக்குமுறையால் மக்களை அடக்கி ஒடுக்கிவிட்டோம் என்று எக்காலமிட்டு மகிழ்பவர்கள் வெள்ளையர்கள் இந்திய மண்ணை அபகரிக்க நினைத்து இந்திய மக்களையும் அழிக்க நினைத்து அதை நிலைப்படுத்த முடியாமல் தங்கள் நாடு நோக்கி ஓடிய விந்தை வரலாற்றின் ஒரு சில காட்சிகளை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்தியாவில் நடைபெற்ற தென்னிந்திய கிளர்ச்சி 1800 முதல் 1801 வரை, வேலூர் கிளர்ச்சி 1806 உட்புற எதிர்ப்புகள் 1808 முதல் 1857 வரை, பெருங்கிளர்ச்சி 1857 ஆகிய அனைத்தும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான வன்முறை கிளர்ச்சிகளேயாகும். அக்கிளர்ச்சிகளெல்லாம் இராணுவ வலிமையால் கொடுமையாக அளக்கப்பட்டு கிளர்ச்சிக்காரர்கள் கொடுமையாக தண்டிக்கப்பட்டதன் விளைவாக இந்திய இளைஞர்களது இதயங்களில் அந்நிய ஆட்சிக்கு எதிரான சினைத்தீ மூண்டது. மகாராஷ்டிரத்தின் ஏற்பட்ட கொள்ளை நோயும் வங்க பிரிவினையும் இந்திய தேசிய இயக்கத்தின் தீவிரவாதிகளை தலைத்தூக்கச் செய்தன. அதேபோன்று சுதேசி இயக்கமும் சாத்வீக போராட்டமும் பயங்கரவாதிகள் அல்லது புரட்சிவாதிகள் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள காரணமாயிருந்தது. பயங்கரவாதிகளின் நோக்கம் இந்தியாவை பிரிட்டனின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வன்முறையால் ஆக்கிரமித்து வஞ்சகத்தால் அவர்கள் தங்களது ஆட்சியை நிலைநிறுத்தினார்கள். அந்நிய ஆட்சி இந்திய உடலில் குத்திய முள்ளாக இருந்தது. அந்த முள்ளை வன்முறையாலும் வஞ்சகத்தாலும் நீக்க நினைத்தார்கள் பயங்கரவாதிகள். பயங்கரவாதிகள் துப்பாக்கி தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். வன்முறை வழியை பின்பற்றியவர்கள். குருதி கொட்டுவதை தேசிய வழிபாடாக செய்தவர்கள். பயங்கரவாதிகள் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டார்கள். இராணுவத்தில் குறுக்கிட்டு குழப்பம் விளைவித்தார்கள். கொரில்லா போரில் ஈடுபட்டார்கள். தலைமறைவாக இயங்கினார்கள். இரகசிய கழகங்கள் அமைத்து கொண்டார்கள். போர்க்கருவிகளையும் வெடிமருந்துகளையும் கள்ளக்கடத்தல் போல பெற்றனர். இறக்கமற்ற ஆங்கிலேய அதிகாரிகளை கொலை செய்யவும் அரசாங்க சொத்தை அழிக்கவும் கருவூலங்களை கொள்ளையடிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. நாட்டு விடுதலைக்காக தங்களது இன்னுயிரை இழக்கவும் அவர்கள் அஞ்சவில்லை. ஆங்கிலேய ஆட்சியாளர்களை அச்சுறுத்துவதற்காக பயங்கரவாதிகள் அரசியல் கொலை முயற்சிகளை மேற்கொண்டனர். வங்காள லெப்டினன்ட் கவர்னர் சர் ஆண்ட்ரூ பிரேசர் பயணம் செய்த புகைவண்டியை வெடிகுண்டு வைத்து தகர்ப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டது. 1907 டிசம்பர் 6 டாக்கா மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் பிசி ஆலன் கைத்துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகாயமடைந்தார். டிசம்பர் 23 வங்காள ராஜதானி மாஜிஸ்ட்ரேட் கிங்ஸ் போர்டை கொலை செய்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தவறுதலாக ஆங்கில வழக்கறிஞர் பிங்லே கன்னடி, அவரது மனைவி, மகள் ஆகியோர் இறப்பதற்கு காரணமாயிற்று. 1908 ஏப்ரல் 30 புகைவண்டி தகர்ப்பு முயற்சியிலிருந்து தப்பிய சர் ஆண்ட்ரூ பிரேசரை ஜிதேந்திரநாத் ராய் சௌத்ரி என்ற மாணவன் கொடூரமாக தாக்கினான். கணேஷ் சாவர்க்காரை கைது செய்ய காரணமாக இருந்தார். சர் டபிள்யூ கர்சன் வில்லியை இந்திய பயங்கரவாதி மதன்லால் திங்க்ரா லண்டனில் கொலை செய்தார். இந்திய வைஸ்ராய் மின்டோ பிரபுவும் அவரது மனைவியும் அகமதாபாத்தில் கோச்சி வண்டியில் சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் மீது தேங்காய் குண்டுகள் வீசப்பட்டன. நாசிக் கலெக்டர் ஜாக்சன் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே மாதம் அம்பாலா துணை கமிஷனருக்கு ஒரு வெடிகுண்டு பார்சல் அனுப்பப்பட்டது. வங்காள குற்றத்துறை மாவட்ட துணை போலீஸ் அதிகாரியாயிருந்த கான் பகதூர் ஷங்குல் ஆலம்
கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டில் மணியாச்சி சந்திப்பில் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் அஹஸ் துரையை வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றார். 1911 ஆண்டு ஜூன் 11 தேதி புதிய வைஸ்ராய் ஹாதிஞ்ச் பிரபு இந்தியாவின் புதிய தலைநகரான டெல்லி நகரில் யானை மீது அமர்ந்து நுழைந்தபோது அவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. அவரது உதவியாளர் கொல்லப்பட்டார். வைஸ்ராய் காயத்தோடு உயிர் பிழைத்தார். பயங்கரவாதிகளின் வன்முறை அரசியல் கொலை முயற்சிகளால் ஆங்கிலேய அதிகாரிகள் பீதியடைந்தனர். பயங்கரவாதிகள் தலைமறைவாக இருந்து கொண்டு செயல்பட்டதால் அவர்கள் பல இரகசிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு போராடினார்கள். இளைஞர்களிடையே வன்முறை தேசிய உணர்வை ஏற்படுத்துதல், ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வன்முறை கிளர்ச்சியை ஊக்குவித்து நடத்துதல், ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளுதல் ஆகியவையே இந்த இரகசிய அமைப்புகளின் நோக்கங்களாகும். இந்த அமைப்புகள் குறிப்பாக வங்காளத்திலும் மகாராஷ்டிரத்திலும் தீவிரமாக செயல்பட்டன. அனுசீலன் சமிதி, யுகாந்தர் கட்சி ஆகியவை வங்கத்தின் பிரதான இரகசிய அமைப்புகளாகும். பி மித்ராவால் துவக்கப்பட்ட அனுசீலன் சமிதி டாக்காவை தலைமை பீடமாக கொண்டு இயங்கியது. இத்தாலி ரஷ்யா ஆகிய நாடுகளில் இயங்கிய இரகசிய சங்கங்களைப் போன்று அமைக்கப்பட்டதே இவ்வமைப்பு. இந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களே சர் ஆண்ட்ரூ பிரேசர் சென்ற புகை வண்டியை வெடிவைத்து தகர்க்க முயற்சி செய்தவர்கள். அரவிந்த கோஷின் இளைய சகோதரரான பரீந்திரகுமார் கோஷ் தீவிர பங்கு கொண்ட யுகாந்தா கட்சி கல்கத்தாவை நிலைகளனாக கொண்டு இயங்கியது. ஹேமச்சந்திர தாஸ் இக்கட்சியின் சார்பாக மேற்கு ஐரோப்பாவிற்கு சென்று நாடு கடத்தப்பட்ட ரஷ்ய புரட்சியாளர்களோடு தொடர்பு கொண்டு வெடிகுண்டுகளை உற்பத்தி செய்யும் முறைகளை பற்றி அறிந்து கொண்டு வந்தார். அதன்பின் இரகசிய அமைப்புகளிடையே வெடிகுண்டு வழிபாடு பரவலாயிற்று. அபிநவ பாரத சங்கமும் நவபாரத சங்கமும் மகாராஷ்டிரத்தின் பிரதான இரகசிய அமைப்புகளாகும். வீடி சாவர்க்காரின் இளைய சகோதரரான கணேஷ் சாவர்க்காரால் தோற்றுவிக்கப்பட்ட சங்கமாகும். இத்தாலியின் விடுதலை போராட்ட வீரரான மாஜியின் சுய வரலாற்றை 2000 பிரதிகள் எடுத்து மக்களிடையே விநியோகித்தார் கணேஷ் சாவர்க்கார். அவரது மூத்த சகோதரர் இங்கிலாந்திலிருந்து தானியங்கி கைத்துப்பாக்கிகளை இரகசியமாக இச்சங்கத்திற்கு அனுப்பி வைத்தார். கணேஷ் சாவர்க்கார் கைது செய்யப்பட்டார். அதுவே புகழ்பெற்ற நாசிக் சதி வழக்காகும். குவாலியரில் இயங்கிய நவபாரத சங்கம் ஆயுத கிளர்ச்சிக்காக முயன்றது. அதன் 22 உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. பலர் தண்டிக்கப்பட்டனர். இச்சங்கம் அபிநவ பாரத சங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டது. வங்காள மகாராஷ்டிர இரகசிய சங்கங்களோடு தொடர்பு கொண்ட அமைப்புகள் பஞ்சாப், ஐக்கிய மாகாணம், மத்திய மாநிலம், தென்னிந்தியா ஆகிய பகுதிகளிலும் செயல்பட்டன. தமிழ்நாட்டில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் அவரது இணைபெரியாத சோழர் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருநெல்வேலி வன்முறை கிளர்ச்சிக்காடாயிற்று. அரசாங்க அலுவலகங்கள் தாக்கப்பட்டன. ஆவணங்கள் கொளுத்தப்பட்டன. தட்டுமுட்டு சாமான்கள் உடைத்தெறியப்பட்டன. கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. நீலகண்ட பிரம்மச்சாரி இரகசிய சங்கத்தை ஏற்படுத்தினார். அவரது சீடர்தான் பின்னர் திருநெல்வேலி கலெக்டர் ஆஷ் துரையை சுட்டுக் கொன்ற வாஞ்சிநாத ஐயர், வி டி சாவர்க்காரின் சீடரான வாவே சுப்பிரமணிய ஐயர் பாண்டிச்சேரிக்கு வந்து இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்தார். பயங்கரவாதிகள் இந்திய இராணுவத்தினரை கிளர்ச்சி செய்யுமாறு தூண்டினர். கல்கத்தாவில் இருந்த பஞ்சாப் படைப்பிரிவினரை கலகம் செய்யுமாறு ஊக்குவித்தனர். 1915 வட இந்தியாவின் 5 இடங்களில் இராணுவ கிளர்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. லாஷ் பிகாரி போஸ் தான் அம்முயற்சியில் தீவிரமாக இருந்தார். ஆனால் அத்திட்டம் அதிகாரிகளுக்கு காட்டி கொடுக்கப்பட்டதால் வெற்றி பெறவில்லை. இராணுவ கிளர்ச்சி முயற்சியினால் கிரிபிடித்த ஆங்கிலேய அரசு பயங்கரவாதிகளின் தேசிய இயக்கத்தை பூண்டோடு ஒழிக்க தீர்மானித்தது. இரகசிய சங்கங்களின் முக்கிய தலைவர்களான பி கோஷ், யு தத், ஹேமச்சந்திர தாஸ், யுஎன் பானர்ஜி, ஜே பானர்ஜி, பிபி நாக், சாவர்க்கார் சகோதரர்கள், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, வாவே சுப்பிரமணிய ஐயர்
ஆகியோர் கைது செய்யப்பட்டனர், உடுமையாக நடத்தப்பட்டனர். இரகசிய அமைப்புகள் அனைத்தும் நசுக்கப்பட்ட போதிலும் சதி செயல்கள் தொடரவே செய்தன. 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இருந்தே மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் தங்களது இயக்கங்களுக்கு ஆதரவு தேடும் பொருட்டு வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டனர். பயங்கரவாதிகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு சென்று இரகசிய சங்கங்களை அமைத்து இந்திய விடுதலை போராட்ட வெற்றிக்காக பாடுபட்டனர். வெளிநாடுகளில் குடியேறிய இந்தியர்கள் இதில் தீவிர பங்கு கொண்டனர். இவ்வாறு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றின் வேள்வித்தியை தொடர்ந்து நாம் பொன்னான சுதந்திரத்தை பெற்றோம். வாழ்க நமது சுதந்திரம். வந்தே மாதரம்.